ஹாய் சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. ஓகே, நீங்க ரெண்டு பேருமே சரி நிறைய மூவிஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் 16, 1947 இந்த மூவி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? ஏன் ஸ்பெஷல்? ஒரு முக்கியமான படம் தான். கண்டிப்பா, எனக்கு 10 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அது அதுக்கு ஒரு ஒரு முடிவுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு கொடியா இந்த ப்ராஜெக்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த மூவில உங்களோட ரோல் பத்தி சொல்லுங்க சார். அந்த ஊரே பிடிக்காதவன் வந்து எப்படி மாறிட்டு அவன் லைஃப்ல மாறிட்டு சரி ஊருக்காக ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காக நிக்கிறான். அந்த கான்செப்ட்ல தான் இந்த கதை போகுது. ஸோ என் கேரக்டர் பர்மன் வந்து ஒரு பயங்கரமா சேட்டப் பண்றக்கூடிய ஒரு கேரக்டர். புகழ் சார், நீங்க சொல்லுங்க. இவர் சேட்டப் பண்றப்பெல்லாம் தடுக்கிற கேரக்டர் நம்ம கேரக்டர். இந்த மூவியோட டைரக்டர் சார் பாத்தீங்கன்னா பொன்குமார் சார். ஸோ அவரோட இந்த மூவி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் உண்மையாக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. இப்போ கூட அவுட்டுக்காக தான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த மாதிரி அந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறமும் நிறைய டைரக்டர்ஸ் அப்பாடா முடிச்சிட்டோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவரும் இல்லை இந்த ஷார்ட் எடுத்துக்கலாமே அந்த ஷார்ட் எடுத்துக்கலாமே அந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா வந்து ஒரு சும்மா ஒரு ஹீரோ ஹீரோயினை வச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கலாம் போகலான்னு மத்தியில் ஒரு முதல் படம் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காருன்ற அதுக்கே பெரிய அவருக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணணும். சரி, இந்த படம் வந்து ஸ்டோரி சொல்லும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? எனக்கு வந்து ஒரு 4 hour நரேஷன் எனக்கு வந்தது. அண்ட் அந்த 4 hour வந்து ஒரு இடத்துல கூட எந்த லேகும் இல்லாமல் அத்தனை இமோஷன்ஸும் ஃபீல் பண்ண வச்சிட்டாரு பொன்குமார் சார். அண்ட் அந்த அதனால தான் நான் ஆக்சுவலாக இந்த கதையை ஒத்துக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய ரேஞ்சை கொடுத்துட்டு அவ்வளோ எனர்ஜியோட நரேட் பண்ணும் போது இவர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. குக்வித் கோமாலையில் வந்து உங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்களோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது இருந்த புகழ் கிட்ட இருந்த அந்த காமெடி சென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேன். நான் அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். நம்ம வந்து எது கொடுக்குறாங்களோ அந்த கதை களம் வந்து கலையாமல் அவங்க கொடுக்குற கேரக்டரை ஒரு மனசார நிம்மதி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். அதுவே மக்கள்கிட்ட போய் சேர்றது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மிகப்பெரிய லெஜெண்டாக இருக்கக்கூடிய ஏஆர் முருகதாசரோட பேனரில் வந்துட்டு இந்த மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ், எனக்கு 2வது வாட்டி என்னை நம்பி கூப்பிட்டுருக்காருங்களே, அது ஒரு ஒரு ப்ரொடியூசராக. ஆக்சுவலாக இது முருகதாசர் ஒரு டைரக்டர் நான் ஒன்றும் ஒர்க் பண்ணல, பட் ப்ரொடியூசராக இது எனக்கு 2வது அவுட்டிங். ஸோ ஒரு கேரக்டர் இவ்வளோ ஹெவியான ஒரு கேரக்டர் வந்து நான் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கையோடு என்னை ஃபோன் பண்ணி என்னை நம்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னா நம்ம தொழிலுக்கு நம்ம கரெக்டாக தான் இருந்திருக்கோன்ற ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ இட் வாஸ் பிக் பிளெஸ்ஸிங். ரசிகர்கள் எதற்காக இந்த மூவி பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ரசிகர்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா காஸ்ட் எல்லாமே ஒரு ஒரு மனசாக வந்து இந்த படம் ஜெயிக்கணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்ற ஒரு இதுக்காக உழைச்சிருக்காங்க. உண்மையாக அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ விஷயங்களை தாண்டி தாங்கி அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆடியன்ஸ், நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இது போட்ட காசுக்கு நீங்கள் ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக. August 16, 1947 மூவி பெரிய அளவில் வெற்றி அடைய நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.